கலங்காதி அர்ஜுனா என் மருமகன் அபிமன்யு போர்க்களத்திலே மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னு கிருஷ்ணன் தான் முத முதல் சொல்கிறான் கதறிட்டான் கதறி அழுதான் ஏன் யாரு நீங்கள் எவ்வளோ பெரிய மாவீரர்கள் உங்களை நம்பிய பையன் விட்டுட்டு போனேன் அணியாமல் கா குடுத்திங்களே என்னடா பெரிய மனுஷங்க சத்தம் போட்டான் யார் என்ன கேட்கும்போது அழுதுகிட்டே சொன்னான் பீமை நாங்கள் உண்மையிலேயே தம்பியை காப்பாற்றுக்காதான் போனோம் போகிற வழியில் கொண்டை மாலையை போட்டு ஜெயத்ராதன் தடுத்துட்டான் அப்படின்னா ஜெயத்ராதன் தடுத்துட்டானா ஜெயத்ராதா நாளை மாலை சூரிய அசமந்தக்குள்ளே உன் இல்லை நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் எடுத்தான் சொன்னோடனே கிருஷ்ணன் கூப்பிட்டேன் அட பைத்திகாரா என்னடா இவ்வளோமே சொல்லிவிட்டேன் அவ்வளோ சீக்கிரம் ஜெயத்தில் கொல்ல முடியாதுரா அது விசேஷம் ஆ இது பண்ணுன்றா சொல்லி கூட்டிகிட்டு சூக்கம உடம்புல சிவனு கிட்ட போகிறாங்க ராத்திரி பத்து மணி ஆகிப்போச்சு பத்து மணி ஆனோடனே தர்மம் என்ன பண்ணால் கடவுள் கட்சி எழுப்பினா கடவுள் கச்சி தான் பீம்மா பையன் பத்து மணி எழுப்பி தம்பி எதிரி முகாமில் துரியோன தூங்கிட்டு இருப்பான் அவரை போய் எழுப்பி ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு வா என்ன 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 பெரியப்பா நாளைக்கு ஜெயத்தரனை கொன்னே தீரதனை முடிவு பண்ணி விசேஷம் ஆயுதம் வாங்கிட்டு போகிறதுக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இமயமலைக்கு போயிருக்காங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நாளைக்கு ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ளே ஜெயத்திரனை வச்சு மண்ணை போட்டு மூடிடுங்க சூரிய அஸ்தமனம் வரைக்கும் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் சொல்லி தூக்க தூக்கக்கார இருந்தவன் துரிய முடித்து பார்த்துட்டு என்னப்பா இது நில்லு நில்லு இது யார் சொல்லி என்ன பண்ணாங்க தர்ம தர்மா உன்னை ஒரு நல்ல ஆத்மா உலகத்தை பார்க்கவே முடியாது இவனுக்கு நேர் எதிரி அவன் துரியோன நேர் எதிரி தர்ம அவனை பார்த்து உன்னை போ நல்ல ஆத்மா உலகத்தை பார்க்கவே முடியாது ஏன் சொன்னான் என்றால் துரியோதனனுக்கு கூட பிறந்தவங்க நூறு பேர் ஒரே ஒரு தங்கச்சி துச்சலை ஒரே பிள்ளை பஞ்சமாண்ட அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு தங்கச்சி கிடையாது பெரியப்ப குடும்பம் சித்தன் குடும்பம் ரெண்டுக்குமே சேர்ந்து ஒத்த ஒத்தப்பிள்ள துச்சலை பங்காளி அட்சி சாகரக்கு இருக்கிற ஒரு தங்கச்சி ஏன் தாலி இறக்கணுன்னு ஜெயத்தனை காப்பாற்றின்னு சொல்லிக்கிறான் சொன்னோன்னே தர்மா தர்மா உன்னை போல் ஒரு மனசு உள்ள பார்க்க முடியுமாடா அப்படின்னு மறுநாள் பதினாலாம் நாள் யுத்தம் ஆரம்பிச்சது மும்பரமாக யுத்தம் இருக்குது விராடனை கொண்டாங்க துருபனை கொண்டாங்க யுத்தம் போயிட்டே இருக்குது எங்கே தேடியும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான் கேத்திரம் ஒழிஞ்சிட்டான் சூரிய அசமனமானால் இவன் குதிச்சான்னு நெருப்பில் யார் அர்ஜுனன் குவிச்சாங்கன்னு என்ன கிருஷ்ணா என்னப்பா நான் பாட்டுக்கு சபதம் பண்ணிட்டேன் எங்கடா தேடினா கூட கிடைக்க மாட்டேங்கிறான் ஜேதனை எங்கே இருப்பேன் பூமியில் இருப்பேன் என்ன பண்ணுறதுனா அப்போ நான் தீக்குடி சாவிட் தானே ஈராட்டே பைத்து கேட்பேன் வே சபதம் பண்ணுறதுக்குவேன் அப்புறம் எங்கிட்ட ஐடியா கேட்பேன் முட்டாள் அப்படின்னு என்ன பண்ணால் நேராக பார்த்தேன் சக்கராயத்துக்கு வந்து சர்னு விட்டான் இந்த சக்கராய நேரம் மேலே போய் ஆகாயத்தில் சூரியன் மறைச்சது சூரியன் மறைச்ச உடனே ஹீட் ஆகி ஓஹோ சன்செட் ஆகிடுச்சு சூரிய அசம மறைச்சுட்டு தடா என்ன முன்னா பூமிக்கு வந்து மேலே வந்துட்டான் மேலே வந்தோன்னா விட்றான் அம்ப அப்படின்னா நேராக அர்ஜுன அம்பு விட்டான் அந்த அம்பு போய் ஜெயத்தன் தலை எடுத்துச்சு அங்கே ஒரு கதை இருக்குது டே 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 தலை கீழே விட்ராத தலை கீழே விடக்கூடாது அந்த ஜெயத்தனை அவன் அப்பன் ஒரு வரம் கொடுத்துருக்குறான் மகனே உன் தலையை யார் தலையில் வீழ்த்துறாங்களோ அவன் தலை வெடிக்க முடியிருக்கான் நீ கீழே உண்டு உன் தலை வெடித்து போகும் அந்த தலையை அப்படியே அம்பில் தூக்கிட்டு போய் அங்கே வந்து ஆத்தங்குரையில் வந்து தவம் இருக்கான் ஜேத்தன் அப்பேன் அவன் மடியில் போடுனான் இந்த அப்படியே எடுத்துகிட்டு போச்சு அவங்க அப்பா தவம் பண்ணியிருக்கான் மடியில் போயிடுச்சு அவன் அப்பாவை முடிஞ்சு செத்து போயிட்டான் இப்போ அவன் முடிஞ்சு போச்சு அடுத்தது நமக்கு பெரியவர் இருக்கிறார் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியாருக்கு உள்ள ஒரே பலவீனம்னா வேணும்னா அஸ்வத்தாமரங்கிற பையனை பற்றி யார் எது சொன்னாலும் தாங்கிக்க மாட்டார் இப்போ திரோணாச்சாரியாரை குளறதுக்கு என்ன பண்ணலாம்னு கிருஷ்ணன் யோசனை பண்ணிவிட்டு தர்மம் கூப்பிட்டான் அப்பா நீ குடும்பத்தில் பெரிய பையனு பேர் நீ ஓபி இருக்கிற உருப்படியாக வந்து பத்து பாஞ்சு நாள் நீ யுத்தமே பண்ணல ஏன் உன்னை காப்பாற்றுறக்கே பார்த்துக்க நேரம் சரியா இருக்குது என்னடா நீ பெரிய தர்மம் பெரிய ஈட்டி வரை வச்சுக்கிறேன் ஈட்டியில் பெரிய சாகசம் உண்டாராமா நீ இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல ஒரே ஒரு காதி மட்டும் பண்ணு இன்னைக்கு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுண்ணே பொய்யா கிருஷ்ணா என்ன சொல்லுனா ஒரே ஒரு பொய் சொல்லியா என்னன்னா அஸ்வத்தாமல் சேர்த்துட்டா இவன் அநியாயம் பண்றியா அப்பா அப்பா ஏன் என் பொய்யெல்லாம் சொல்ல சொல்ல அட போக்குல கோலையே பண்றான் ஆயிரக்கணக்கு பேர கொண்டுட்டு இருக்கோம் அதை விடவா பொய் சொல்லு பெரிய விஷயம் அட பொய் சொல்லிட்டு ஐயோ நான் பொய்யில நான் சொல்ல முடியாது பானா என்னடா பம்பு பிடிச்ச பயிலா இருக்கானே அப்படின்ட்டு மாலவ தேச யானைக்கு பேர் அஸ்வத்தாமா பீமனை விட்டு அந்த மாலவ யானையை கொல்ல சொல்லிட்டு ஏப்பா அப்பா உண்மை விளம்பி இப்போ சொல்லு மாலவ தேச யானை கொண்டாச்சு அஸ்வத்தாமா யானை கொன்றாகி விட்டு சொல்றியாப்பா அது ஒன்னே சொல்கிறேன் அப்படின்னா ஒன்னு அஸ்வத்தாமா யானை கொண்டாடின்னு சொன்னான் அஸ்வத்தாமா முடிஞ்சு யானைங்கும் போது கிருஷ்ண சங்குதான் கூணா அஸ்வத்தாமா கூ கொண்டாடி விட்டதுண்ணா ஓ பையன் செத்து போயிட்டானா ரொம்ப இருக்கு தர்மா உண்மைதானா இப்போதானே சொன்னே நானே அஸ்வத்தாமா கூ கொன்றாகி விட்டுறது அப்போ இப்போ தர்மம் போய் சொல்ல மாட்டானே அப்போ என் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆயுத கீழே வச்சாங்க திசத்தி மரமான ஒரே சீவா செய்ய முடிச்சுட்டான் ஆச்சா இப்போ பதினேழாவது நாள் யுத்தம் கர்ணன் தான் எனக்கு சண்டை போடுறான் சல்லியன் இந்த பசனோட தாய் மாமே தேர் ஓட்டுறான் அவன் சொல்கிறான் ஸ்டார்டிங்லேருந்தே ஐயோ என்ன சொன்னாலும் நீ மகன் தான்டான் உன் நீ எல்லாம் எப்படியே வீரன் பெருமைப்படுத்திக்கிறேன் அர்ஜனா உலகத்திலேயே வில் வீரன்றான் அவங்ககிட்ட நீ நெருங்க முடியாமல் போட்டு சொல்லு சொல்லு சொல்லி பலவீனப்படுத்தி இந்த முட்டா அம்பு கை காலம் நடுங்கிடும் அந்தளவு பயம் படுத்திட்டு வரான் சல்லியன் ஒரு வேடிக்கை பாருங்கள் போர்க்களத்தில் ரெண்டு முறை இந்த ஐந்து பேரை கொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்த கூட தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக கருணன் அந்த அஞ்சு பேரையும் கொல்லலை இப்போ கடைசியில் நாகாசிரத்தை எடுத்தான் நாகாசிரத்தை எடுத்த உடனே இந்த அஞ்சு பேரை இந்த பையன் கொல்லலை உடனே சத்தியனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை வந்துச்சு இவன் ரொம்ப கேவலமாக சொல்லிட்டோமே எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் கிடச்சி கூட அஞ்சு பேரை கொல்லலையான்னு சொல்லிட்டு தம்பி நான் உண்மையாக உனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணக்காதான் சொல்ல உண்மையாக ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் நீ குறிவைக்கிட்ட முடிவு பண்ணிட்டேன் அர்ஜனுடைய நெஞ்சுக்க குறிவை கொஞ்சம் தவறின கூட இங்கே படும்ட்டை இங்கே படும் தயவு செய்து வேறையும் வேணாம் என் குறியை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா நீ எப்படி எனக்கு கிண்டல் கிண்டல பண்ணி எனக்கு தெரியும் நீங்கள் வாயை முடியும் சும்மா என்ன பண்ணால் நேராக நெத்தி குறி வைச்சான் பாருங்கள் கெட்டானே எப்படி வருது பாருங்கள் நெத்தி குருவி வச்சு அம்பு விட்டான் கிருஷ்ணன் லேசாக தேர ஒரு அமுக்கு நாலு அமுக்கு அமுக்குன்னா தப்புன்னு போச்சு கிரீடம் மட்டும் போச்சு அவன் தப்பிச்சிட்டான் ஆச்சா நாகாஸ்திரம் ஓதான் உன விட்டாச்சு ஒரு தடவை கிருஷ்ண காப்பாற்றிட்டான் அடுத்தது தேர் முன்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு சாபம் ஒன்று இருக்குது ஒரு மாட்டு கன்று குட்டியே அணியாமல் தெரியாமல் கொண்டதுனால அவர் சாபம் கொடுக்குறாரு போர்க்காலத்துலேயே உன்னுடைய தேர் வந்து அவசர நேரத்தில் வந்து பூமிக்குள்ளே போதையும்னு சாபம் கொடுத்துக்கார் இப்போ தேர் மண்ணுக்குள்ளே பூந்துடுச்சு நீங்கள் கீழே இறங்கினா அர்ஜுனா அவசரப்பட்டுறாதப்பா தேர் சக்கரம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு எங்கள் கையில் ஆயுதம் இல்லை தலையில் நிற்கிறேன் தலையில் நிற்கிறவனுக்கு கொல்லக்கூடாது ஆயுதம் இல்லாதவனை கொல்லக்கூடாது இந்த தேர் சக்கர தூக்கிற நீ இனி பொறுமையாருன்னு சொன்னால் இப்போ நம்மளால பண்ணல வண்ண கண்ணன் சும்மா பண்ணாவேன் டேய் அஞ்சு பேருக்கு மனைவியாக அறந்துட்டு பத்தினி வேஷம் போட்டான்னு கிண்டலை பண்ண வேண்டா பாஞ்சாலியை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா உனக்கு கோபுத்திரமில்ல அம்பு போட்டாரு கண்ணனை க்ளோஸ் பண்ணியாச்சு கடைசியில் பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது நாள் யுத்தத்தில் சல்லிய சேனாதி ஆகிட்டான் சல்லிய சேனாவதியானால் அந்த சல்லியனை சொந்த தாய் மாமனே நம்ம தருமனே அடித்து கொண்டு விடுறான் இப்போ கணக்கு போட்டு பாருங்க பீஷ்மரை போயாச்சு துணாச்சரியார் போயாச்சு கர்ணம் போயாச்சு துச்சாதன சகுனி அல்மோ எல்லாம் போயாச்சு வந்தார் வந்தாரு இப்ப கூடா தம்பி துரியோனா இப்ப கூடேட்டா சமாதானம் பண்ணிக்கலாம்டா யுத்தத்தை நிறுத்திக்கலாம்டா என்னையா சொல்றீங்க என்ன சொல்றீங்க பீஷ்மர் எவ்வளவு பெரிய ஆளு துரோணாச்சாரம் எவ்வளவு பெரிய ஆளு மாவினை கர்ணம் எவ்வளோ இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏன் உயிர் படி ஜெயிச்சா ஜெயிப்பேன் இல்லைன்னா செத்து போய் சொருக்கு அவனோட சேர்ந்து வேலையை பார்த்துட்டு போனா உக்கரமாக போர் அடி அடின்னு அடிச்சாங்கன்னு நோருக்குன்னா சிங்கிள் மேன் வந்து அடிப்பட்ட புளி மாதிரி சண்டை போட்டான் ஓஞ்சி போயிட்டான் ஓட்டம் பலாம் ரத்த கலரி தாங்க முடியாத வழியில் நேராக போய் பார்க்குறது ஒரு மடு மடுன்னு குட்டை குட்டை கூட தண்ணி கூட போய் உட்காந்தான் ஒரு அந்த வலி போட்டு உட்காந்துருந்தான் இவங்க தேடினாங்க திடீர்னு எங்கே போய் பார்த்தா அந்த மடுங்கூட உட்காந்துருக்கிறான் அஞ்சு பேர் கிருஷ்ணன் கூட போனான் ஹே இந்தப்பா அஸ்னா உத்துக்கு சக்கரவர்த்தியாக போகிறவரு போய் தண்ணி கூட உட்காந்துருக்குறீங்க வாங்க சார் வெளியில் வாங்க சார் அப்படின்னா இருப்பா இருப்பா வரேன்பா கொஞ்சம் உடம்புலாம் ரொம்ப ரணமாக இருக்குது எரிச்சல் தாங்க முடியல கொஞ்சம் பொறுத்துக்கல கொஞ்சம் பொறுத்துக்குப்பா அபிமன்யுரை அஞ்சு பேர் சேர்ந்து ஆட்டோ அடிக்கிற மாதிரி அடிச்சிங்களே அபிமனுக்கு டைம் கொடுத்திங்களாடா வாடா வெளியண்ணா சரி வரேன் ஓத்தக்க ஓத்துக்கு அடிக்கலாம் ஒற்றைக்கு சரி பீமன் கொண்டு பிஎம் பீமன் சண்டை போட போடாமச்சாங்க பிஎம் சண்டை போட்டால் ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க பீமனும் பலசாலி துரியோன பலசாலி ரெண்டு பேர் பலராமடிய சிசியனுங்க பீமனை விட இவனுக்கு என்னென்ன மோட்டிவ் ஜாஸ்தி அவனுக்கு துரியோவனுக்கு துரியோகனுக்கு என்னென்னா இந்த அஞ்சு பேரையும் அடித்து கொள்ளணுங்கிறதுக்காகவே வீட்டில் ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு வச்சு பீமம் பொம்மை செஞ்சு வச்சு இரும்பு பொம்மை கோவம் வரும்போது தினமும் காய்கறி ஒரு அடிச்சிட்டே இருப்பான் அந்த மாதிரி வெறி பிடிச்சமா இப்போ ஓஞ்சி போயிருந்தா கூட பீமனை நினைச்ச உடனே புளி மாதிரி பாஞ்சான் அடி அடின்னு அடித்தான் பீமனே ஆடி போயிட்டான் ஐயோ கொஞ்சம் ஏமாந்தால் விழுந்து விருந்து தெரிஞ்சோம்னா கிஷ்ணுமே அப்படியே பார்த்து டே டே தொடப்ப காட்டுறான்னு சொல்லி சாடை கொடுத்தான் தொடையில் அடித்தான் க்ளோஸ் துரியோனை விழுந்தாச்சு இப்போது அஸ்வதாம ஓடி வந்தா டே எவ்வளோ பெரிய மாவிரண்டா நீ உனக்கு இந்த ஒரு நிலை உண்டாக்கிட்டாங்களே டே அவனை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொன்னா இங்கே வா மிச்சருக்கிற பிள்ளைக்கு நீ தாண்டா தளபதினு சொல்லி அனுப்புனா அஸ்வதாம நேராக போனான் பாசலை தூங்கிட்டு இருந்தான் திஷ்ட யாரு துணாச்சியலை கொன்னவன் திஷம் தூங்கினான் அவன் தலையை சீவனா பாண்டவ குமாரர்கள் அஞ்சு பேருக்கு வந்த பசங்க பச்சை பாத பிள்ளைங்க பதினாறு பதினஞ்சு பசங்க அஞ்சு பேர் கூவிட்டு இருந்தாங்க அஞ்சு பேர் தலையை நொங்கு சீரமாக தூய எடுத்துகிட்டு வந்து இங்கே சாவை கிடக்கிற துரியகன் கிடைக்கி கொடுத்தான் இப்போ துரியகன் சொன்னான் அடா பைத்திகாரா பைத்திகாரா பங்காளி உள்ளே பெரியவங்க சண்டை இந்த பச்சை குழந்தைங்க இளம் என்னடா பாவம்ச்சு அது ஏண்டா கொண்டேன் முட்டாளே ஏண்டா கொண்டேன்னு சொன்னான் முடிஞ்சு போச்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க துரியோதனனுக்கு இத்தனையும் தாண்டி அவனுக்கு மட்டும் சொல்கிறது ஏன் இடம் கொடுத்தாங்கன்னா வாழ்நாள் போல செஞ்ச பாவத்துக்கு அந்த பதினெட்டு நாளே எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டான் அதனால சொல்கம் அவனுக்குன்னு முடிவு பண்ணாங்க அடுத்து வந்து பட்டாபிஷேகம் தர்மம் திரும்பி பார்க்குறான் வீஷ்மரை போயிட்டார் திரோணாச்சாரியர் போயிட்டார் கிருபன் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு மாவீரன் கண்ணம் போயிட்டான் ஏகப்பட்ட வீரர்கள் செத்து போயிட்டாங்க பல்லாறுக்கணக்கான பெண்கள் விதவி ஆகிட்டாங்க கிணக்காடு ஆகிப்போச்சு ரத்தக்கடலை ஆகிப்போச்சு இதுக்கப்புறம் போய் சிம்மா சுக்காரமாக வேண்டாம் ஏன்னா விட்டுருங்க நான் வனவாசம் போகிறேன்னு தர்மம் சொல்கிறான் அப்போ இல்லையா அஸ்லாமத்துக்கு விடி வேலை வரண்டா முட்டாளே அஸ்லாமத்துக்கு விடி வேலை வரணும் அதுக்காகத்தான் நீ ஜெயிச்சிருக்கேன் நீ ராஜா உட்கார்ந்து சமானம் பண்ணி ராஜா உக்கறையாங்க ஒரு அஞ்சு பேரை பற்றி பண்ணி சொல்கிறேன் கிருஷ்ணன் யார் அப்படிங்க கிருஷ்ணன் வந்து ஆதரமும் தலை போது தர்மத்தை நிலைநாட்ட இந்த பூமியிலே அவதாரம் எடுத்த கடவுள் இந்த கிருஷ்ணனை பீஷ்மர் வித ரெண்டு பேர் தான் கடவுள் அவதாரம்னு ஒத்துக்கிறாங்க பாக்கி உள்ளவங்க ரெண்டுமே யாத உலகத்தனுடைய மன்னன் தான் அப்படின்ட்டானுங்க பிறக்கும் போதே மரண கண்டத்திலே பிறந்தவன் கிருஷ்ணன் கம்சன் வந்து அவன் தாய் மாமன் தங்கச்சி தேவகி தேவகிக்கு வசதியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பூந்த வீட்டுக்கு சீர்தானத்தையோட தேர் அனுப்பும்போது வடியில் ஒரு சாமியார் பார்க்குறாரு கம்சா உன் தங்கச்சி தேவகி பிறக்கிற எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்கிறான் உடனே அதிர்ந்து போனால் என்ன பண்ணுவான் நேராக தேர்தல் திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பி சொல்கிறான் ஜெயிலில் ரெண்டு பேர்த்தையும் வசுதேவனையும் தேவையும் அடைச்சி வச்சிடறான் வரிசையாக குழந்தை பிறக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குழந்தையை செவத்தில் அடித்து அடித்து சாப்பிடுச்சிட்றான் எட்டாவது குழந்தை கிருஷ்ண பிறந்த உடனே இந்த செய்தி எட்டுறதுக்குள்ளே வசுதேவன் அந்த குழந்தைய கூடையில் வச்சு நேராக தலையை தூக்கிட்டு யமுனியாத்த கடந்து போகிறான் மழை பேஞ்சிட்டுக்கு நேராக போய் கோகுலத்தில் நந்த கொடுக்குறான் அவன் வந்து யசோதே எடுத்துக்கிறான் யசோதையை தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துருக்குறான் அந்த பச்சை குழந்தை தப்பிச்சு போடுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா பூதனைன்னு ஒரு ராட்சசி அனுப்புகிறான் அந்த ராட்சஸி ஊரில் தேடி போய் கோகுலத்தில் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் பால் கொடுக்குறான் அந்த பச்சை குழந்தை அந்த மார்பு கழித்து அந்த போதனை கொண்டுடுது இதுக்கப்புறம் பதினாறு வயசு வரைக்கும் கோகுலத்தில் இருந்தவன் மதுரா நகர் வந்து காம்சனை அடித்து கொண்டுடுறான் மகாபாரதி யுத்தத்தில் இந்த துரியோதன பண்ணுற கொடுமை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான் மௌனம் 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 அமைதியாருங்க அமைதியாருங்க அமைதியாக சொல்கிறேன் கடைசியில் ஊசி மூணு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் வேற வழியே இல்லாமல் யுத்தம்னு முடிவு பண்ணுறான் இப்போ யுத்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு பீஷ்மரை குளறதுக்கு அவர்கிட்டையே போய் நீ யோசனை கேளுன்னு சொன்னது ஒரு தப்பு சக்கராயத்தை அனுப்பி சூரியனை மறைச்சி ஜெயத்திரனை குளலுக்கு வழி பண்ணது ஒரு தப்பு தர்மனை போய் சொல்ல சொல்லி அஸ்வத்தாமா யானை கொண்டாடுன்னு போய் சொல்ல சொல்லி ரோணாச்சாரை கொன்ன தப்பு தரையில் நிற்கிறவன் நிராயுதமானியான கண்ணனை கொல்ல சொன்னது தப்பு துரியோதன பவுல் கேம் இடுப்பு அடிக்கூடாது தப்பான்னு அடிக்க சொல்லி இத்தனை தப்பும் ஏன் செய்தாய் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணங்கிட்ட ஒரே பதில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் சில நேரங்களிலே அதர்மமான வழிகளை கடைபிடிப்பதை தவிர வேறு வழிகளை அப்புறம் ஏன் நீ வந்து பீஷ்மர துரோணாச்சாரியார் கண்ணா மாவீரர்கள் இனிமே நம்ம காலத்தை பார்க்க முடியாது இனிமே ஒரு பீஸ் மாதிரி இனிமே ஒரு திரௌணாச்சாரியார் வரவே மாட்டாங்க அவர்கள் ஏன் கொன்றாய் ஆதர்மத்தின் பக்கத்திலேயே அவர்கள் நின்றார்கள் அதனால் கொன்றேன் அப்படின்னு சொல்ல அடுத்தது தர்ம தர்ம நல்லவன் அடக்கமானவன் அன்பானவன் அனந்தமே போவான் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு அவனுக்கு இந்த சூதாட்டத்தில் ஒரு சின்ன சபலம் இருந்து அதனுடைய விளைவாகத்தான் பன்னெண்டு வருஷம் வர மாதம் ஒரு வருஷம் தலைவர் வாழ்க்கைன்னு அவங்க வாட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு ராஜசூய யாகம் முடிஞ்சுது ஐம்பத்தாறு ராஜாக்கள் மரியாதை பண்ணிட்டாங்க இப்போது வியாசர் வந்தார் தர்மா உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நாள்னு நீ எதா சொல்லுவான்னு கேட்டாங்க ஐயா சந்தோஷமான நாள்னா நான் இன்றைக்கி தயா ரொம்ப சந்தோஷமானேன் எப்படின்னா எத்தனை நாட்டு ராஜாக்கள் வந்தாங்க எப்படிலாம் மரியாதை பண்ணாங்க சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அளவு கடந்த சந்தோஷம் வந்தால் அளவு கிடந்த துன்பமும் கூட வரும் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு ஐயா ஏதாவது கீபம் கொடுக்குறீங்களா ஐயா அதெல்லாம் இல்லை மேலே நூறு அடி போனால் பள்ளத்தாக்கு நூறு அடி இருக்குது ஐயாயிரடி மேலே போனால் ஐயா அடி பள்ளத்தாக்கு அது மாதிரி இன்பம் வந்தால் கூடவே துன்பமும் வரும்னா என்னையா சொல்கிறீங்கன்னா எண்ணி பதிமூன்று ஆண்டுகளிலே இந்த குரு வம்சம் உன்னால் அழியும் ஐயா நான் என்ன பாவம் பண்ண ஐயா சாலம் இல்லை விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தப்பிக்கவே முடியாது முடியாது மௌனம் 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 பொறுமை 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 இறைவன் காலை பற்றிக்கொள் அப்படி என்ன பண்ணும்னா படாத பாடுபட்டு உருவாக்குனீங்களே இந்திரபிரஸ்தம் அரண்மனை இது உன் கை வெட்டி போகும்னா பொறுமையாக இருப்பாயா போரை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருப்பேன் நடுக்காட்டில் நீங்க தூங்கும்போது கூட காவல் தெய்வமாக பீமை பீம உயிர் ஆபத்து வந்தால் பொறுமையாக இருப்பாயா போரை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருப்பேன் குலமகள் பாஞ்சாலி மானமங்கப்படுத்தப்பட்டால் பொறுமையாக இருப்பாயா போரை தவிர்க்க வேண்டுமென்றால் பொறுமையாக இருப்பேன் அதனால் தான் அன்று பொறுமையாக இருந்தான்